கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறோம். ஜபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் எல்லா கரங்களை தட்டி என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். எல்லா நெஞ்சல கையை வச்சு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறோம். ஆமாப்பா, கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையாக வந்திருக்காங்கப்பா, ஏக்கத்தோடு வந்திருக்காங்கப்பா. இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கட்டுமே, அந்த ஒரு வார்த்தை வாழ்வா சாவான்னு வழி தெரியாமல் கிடக்கிற எனக்கு ஒரு புதிய வழியை வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குமேன்னு சொல்லி வாழ் கொடுக்குறவங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கப்பா. நீங்கள் கூட சொன்னீங்களே,
மனுஷன் வாழ்றது சாப்பாட்டினால மட்டும் இல்லைப்பா, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னீரே. என் வார்த்தையாலே என் பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னீரே. வாழ் கொடுக்கிறவனுடைய வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு பெற்றுத்தார். சின்ன சாமுவேல் சொன்ன அதே ஜபத்தை நாங்களும் சொல்லுகிறோம். தெய்வமே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எடுத்து வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:5-6 ஆகிய வசனங்கள். ஏசாயா 38:5-6 எடுத்து வாசிப்போமா? நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் நீ போய் எசேக்கியாவை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், அன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லி என் ஜனங்களை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை கூறி, என் பிள்ளைகளை நீ பிளஸ் பண்ணிட்டு வா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உனக்கு கட்டளை போட்டு அனுப்புகிறேன். இந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறார். 4 காரியங்கள். முதலாவது காரியம், உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாராம். 2வது காரியம், உங்கள் கண்ணீரை யார் பார்த்தாங்களே இல்லையோ, என் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கணக்கிலே வைத்து பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசின் வருஷங்களை கூட்டி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. 4வதாக கடைசியாக சொல்கிறாரு, இன்னைக்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் நான் நேர ஆதரவாக உன் குடும்பத்தில் இருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நான் இருப்பேன், உன்னுடைய வியாபாரத்துக்கு ஆதரவாக நான் இருப்பேன். இந்த 4 விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிட்டு ஹாப்பியாக போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா ராஜான்னு ஒருத்தன் இருந்தான், ரொம்ப நல்ல ராஜா. அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பதவியை மிஸ்யூஸ் பண்ணாமல் செம்மையாக நடத்தின ஒரு ராஜா. ஆனால் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் இவன் வாழணும்னு பரலோகம் ஏற்கனவே முன்குறிச்சிருச்சு. இவனுக்கு 39 வயசு தான் ஆகுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் திடீரென்று தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்ல மாட்டார் நீ மரிக்க போகிறேன்னு சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுவார் நீ மரிக்க போகிற என்று சொல்லிடுவார். சொல்லியாச்சுன்னா அவங்க ரொம்ப அலர்ட் ஆகலாம். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ மரிக்க போகிறாய், இப்போ உனக்கு வந்திருக்கிற வியாதி அது ஒரு சாதாரண பிளவு வியாதி, யாரும் அது மரணத்திற்கு ஏதுவான வியாதின்னு சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால் சொல்லி அனுப்புகிறாரு, நீ இந்த வியாதியிலே மரித்து போவா, எனவே வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. நீங்கள் நினைக்கலாம் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, ஏதோ சொத்துக்கு திறந்துலாம் பிள்ளைகளுக்கு யாருக்கும் கொடுக்கணுமோ, என்னென்ன பண்ணணுமோ, எல்லாம் உயில் எழுதணுமோ, என்ன வேணுமோ பண்ணி ஒழுங்கு பண்ணு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் இந்த எசேக்கியாவுடைய பகுதி எல்லா வேதத்தில் முழுதுமாக ஆராய்ந்து பார்த்து நான் இது அவனுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும், எந்த சிச்சுவேஷனில் இருக்கான்னு பார்த்தா, அந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தை கூட இல்லை. அந்த ராஜாவுக்கு அது வரைக்கும் சந்ததி கூட இல்லை. அது டைம் இல்லாதனால உங்களுக்கு நான் சொல்லலை, ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன்.
ஒரு வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 29:1 எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அப்படின்னா 29+25 அப்படின்னு 54 வயசில் அதுக்கப்புறம் மறிக்கிறான். அப்போ அதுக்கு முன் அது அது அந்த அது அந்த இதில் 15 வருஷம் இன்க்ளூடட். 15 வருஷத்தில் தான் இந்த 59 வருஷம் அப்படின்னா சின்ன 54 வருஷம் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் மரணத்திற்கான தேதி குறித்தது 54 - 15 = 39 வயசு. சரியா? சரி. அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா தன் பிதாக்கள் அண்டையிலே நித்திரையடைந்து மறித்த பொழுது அவன் பிள்ளையாகிய மனாசே அந்த அரசாட்சிக்கு வருகிறான். அப்பொழுது அவனுக்கு 12 2 ராஜாக்கள் 21:1 சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 15 வருஷ எக்ஸ்டென்ஷனுக்கு பிறகுதான் அவனுக்கு குழந்தையே பிறந்திருக்கு. அப்படின்னா அந்த 39 வயசுக்கு பிறகு அவனுக்கு 3 வருஷம் கழித்து 39, 40, 41, 42 வயசில் தான் இந்த குழந்தையே பிறக்குது. அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பீரியடில் தான் அவனுக்கு குழந்தையே கிடைக்குது. ஸோ இதில் ஒரு பின்னணியில் இருந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் நல்ல ராஜா, அதனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதுனால அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? ஐயோ, இந்த வயசில் எனக்கு இன்னும் ஒன்றுமே ஒரு சந்ததி கூட இல்லை, இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அவன் சுவர் பக்கமாக திரும்பி, அப்படின்னா இந்த டைரக்ஷன்லேருந்து பின்னால் திரும்பி யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக சுவர் பக்கமாக திரும்பி ஆ கர்த்தாவேன்னு கூப்பிட்றான். ஓன்னு அழுறான், ஆ கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் மனநிறுமையுமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாயிச கூட்டி கொடுங்கன்னு அவன் கேட்கல. ஆண்டவரே, நீ கொடுத்த 39 வருஷமும் உங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன், இதை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு தான் சொன்னானே தவிர வேறு ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் முடிவை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாமேன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன்னு ஆண்டவர் முதல் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா! எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆண்டவர் ரீகன்சிடர் பண்ணி ஓகே, இவனுக்கு திருப்பி கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வருஷம் அவனுக்கு கொடுக்கலாம், ஆயுசை கொடுக்கலாம், இன்னும் அவனுடைய வேலையை கொஞ்சம் கூட்டி கொடுத்துடலாம், இல்லைன்னா அவனுடைய வருமானங்களை கொஞ்சம் கூட்டி கொடுத்துடலாம், இல்லைன்னா அந்த சொத்தை அவனுக்கு மீட்டு கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய காரியத்தை ரீகன்சிடர் பண்ண ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவ்வளோதான், தீர்க்கதரிசி நீ செத்துருவப்பா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போன உடனே ஒரு செகண்டில் அவன் சூர்பத்தமாக திரும்பி அழுதான். எப்படி அல்ல, ஆ கர்த்தாவே, உங்களுக்கு முன்பாக உண்மை முத்தமாக நடந்தன, அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் திருப்பி அதே தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறார், அபவுட் டேன், நீ திரும்பிப்போ, மறுபடியும் இப்போ நான் சொல்கிற ப்ராஃபஸியை மாற்றி சொல்லு. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஃபஸி கிடச்சிது, ஆனால் இந்த ப்ராஃபஸியின் படி இல்லாமல் எனக்கு காரியம் மாறுதலாக முடிஞ்சுது, எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு. நாங்கள் என்ன நடந்திருக்குன்னா, இந்த ப்ராஃபஸி கிடைச்ச உடனே இசைக்கு அழுதது மாதிரி அவன் ஆண்டவரிடத்தில் அழுதுருவான், ஆண்டவரே அதுக்குள்ளே நான் வர வேண்டுமா, அதுக்குள்ளே எனக்கு இந்த நஷ்டமா என்று அழும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் அவர்களுக்கு அப்படி கண்ணீர் நிமித்தம் மாற்றி அமைக்கிறார். இன்றைக்கு உன் கண்ணீர் நிமித்தம் நிறைய காரியங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. தேவ கோபாக்கினையிலிருந்து இன்றைக்கு நீ வெளியே வருகிறாய். திருப்பி தீர்க்கதரிசி வந்து சொன்னது தான் இந்த வேத பகுதி. அதைத்தான் இன்றைக்கு அடிமை மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்து பிளஸ் பண்ண ஆண்டவர் சொல்கிறார். அவன் திருப்பி வந்து சொல்கிறான், ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டாருப்பா, இந்த கேப்பில் நான் சொல்லிட்டு போகிறதுக்குள்ளால நீ அழுத அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. நீ இங்கே அழுத அழுக உன் கண்ணீர் ஆண்டவர் பார்த்துட்டாரு. ஸோ உனக்கு 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்றாராம். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் குடைச்சல் கொடுத்திருந்த அசீரியன் இனி எழும்புவதில்லை, உனக்கும் இந்த நகரத்துக்கும் இனி கடைசி வரைக்கும் நான் ஆதரவாயிருப்பேன், சப்போர்ட்டாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை பிளஸ் பண்ணிட்டு போன அந்த காரியங்கள் தான் அப்படியே நிறைவேறினது. அவற்றை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். முதலாவது இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நெஞ்சில் கையை வச்சு, என் விண்ணப்பத்தை, என்னுடைய எதிர்பார்ப்பை, என்னுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா!
சிலர் நினைக்கிறீங்க, அவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தமாக நடந்தான், அதனால் அவனுக்கு சொல்லி அனுப்பினார். ஆனால் நான் இருக்கிறதுலே பாவிகளிலே பிரதான பாவியாக இருக்கிறேன், எனக்கு இது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செல்லுபடி ஆகக்கூடிய ஆக்கணுன்றதுக்காகவே உங்களை முதல் செஷனில் அன்பு அண்ணன் மூலமாக உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டார். இன்னைக்கு இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை உங்களுடைய இருதயத்தில் ஸ்தாபிச்சிட்டார். அண்ணன் கொண்டு போன அந்த பகுதியை பார்க்கும்போது எனக்கு இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை அண்ணன் கிளியர் பண்ணிட்டார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமென். ஏன்னா எசேக்கியா உண்மை முத்தவமா இருந்தபடினால ரைட் ராயில காக்குறான், ஆண்டவரே உங்களுக்கு முன்னால உண்மையா இருந்தன, எனக்கு இந்த இந்த காரியத்தை நீங்க ரீகன்சிடர் பண்ணக்கூடாதா, உண்மை முத்தவமா இருந்தேன் என்பதை நினைத்தருளும். இப்ப ஆண்டவர் இத்தனை வருஷமா இருந்த பாவங்கள், அன்னைக்கு எப்படி சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளனுக்கு அத்தனை வருஷமா இருந்த பாவங்களை நொடிப்பொழுதுல மன்னிச்சு கடைசி நிமிஷத்துல இன்றைக்கே பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய இத்தனை வருஷ அக்கிரமங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மண்டபத்திலே வைத்து, ஜப மண்டபத்திலே வைத்து ஆண்டவர் உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அன்பு அண்ணன் மூலமாக வார்த்தைகளை பேசி உங்களை கதற ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னுடைய பாவங்களை இப்பொழுது நீர் மன்னியும் என்று சொல்லி அண்ணன் மூலமாக உங்களை பரிசுத்தம் பண்ணி அந்த எசேக்கியா ராஜாவை போல உண்மையும் மனவுத்தமாய் மாற்றிட்டு இந்த வசனத்தை இரண்டாம் பகுதியிலே உங்களிடையே பிரகடனப்படுத்துகிறார். ஸோ இதுக்குள்ள ஆயத்தம் தான் முதல்ல நடந்துருச்சு. அதனால 100% இந்த வார்த்தைகள் உங்கள் மேலே பலிக்கும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:25 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? 2 சாமுவேல் 24:25 வாசிப்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற எல்லா வாதைகளை கர்த்தர் நிறுத்தி போட்டார். ஹல்லேலூயா. எப்படி நிறுத்தினார் அப்படின்னா, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனை பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினது போல, இன்றைக்கு காலையில 9:30 இந்த இடத்திலே நாம் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு தகன பலிகளை, சமாதான பலிகளை, நன்றி பலிகளை, ஆராதனை பலிகளை, துதி பலிகளை செலுத்தி இருக்கிறோம். அன்பு சகோதரி, காணிக்க பாட்டு பாடும்போது கூட, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே வேளை அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பாருங்க, துதி பலிகளை செலுத்தினாங்க, நன்றி பலிகளை செலுத்தினாங்க, காணிக்க பலியை செலுத்தினாங்க, பாவ நிவாரண பலிகளையும் செலுத்திட்டு கடைசியாக காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னால பலிபீடத்தில் என்னை படைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பின் அர்ப்பணிப்பின் பலியையும் நாம் செலுத்தி இருக்கிறோம். அன்னைக்கு அந்த பலிபீடத்தில் தாவீது இந்த தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தின பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு எப்பொழுது நீங்க காலையிலே ஆண்டவருக்காக இந்த இடத்துல கூடி வந்து ஆராதனை பலிகளை செலுத்தினீங்களோ, அந்த நிமிஷமே உங்களுக்கு நேராக வந்த கோபாக்கினையின் வாதைகளும், வாதையின் வியாதிகளும், வாதையின் கட்டுகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த வாதையை, அந்த சங்கார தூதர்கள், வாதையை அனுப்பின தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பலிகள் கேட்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து 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 போதும். அந்த பகுதிகளை நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ரெண்டு சாமுவேல் 24:16 தேவது வாசிங்க சிஸ்டர். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். இப்போது உன் கையை நிறுத்து என்றார். ஹல்லேலூயா. பாருங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, அந்த தாவீதனுடைய ஒரு தகாத செயல், ஆண்டவரவனை ராஜாவாக்கி சந்தோஷமா ராஜாவா இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு கர்வம். இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு அண்ணன் அந்த உங்களை சுத்திகரிக்கிற நேரத்தில் சொன்னார். இந்த கர்வன்ற வார்த்தையை அண்ணன் சொன்னார். இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆல்ரெடி உங்களை முதல் பகுதியில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டார் அண்ணன். அந்த வார்த்தையை சொன்னார், நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த கர்வம் எல்லாம் இன்னைக்கு அடங்கணும். கர்வத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் அண்ணன் சொன்னார். நான் என்ன செய்தி கொண்டு வருவேன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் முதல் வேலையை கரெக்டாக முடிச்சிட்டார். ஏன்னா ரெண்டாவது வேலை உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த கர்வத்தில் என்ன பண்ணுறான், என்கிட்ட எனக்கு அரசாட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் போய் கவுண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சேனாதிபதியையும் தன்னுடைய இராணுவ தலைவனையும் கூப்பிட்டு அவங்க போய் கிட்டத்தட்ட 9 மாதமாக சுற்றி சென்சஸ் எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கு, எத்தனை 100,000 பேர் இந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க சென்சஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, தப்பு பண்ணிட்டனோ. ஆண்டவரிடத்தில் அழுகிறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரும் பாதகம் பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, நான் இந்த காரியத்தை செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், மகா புத்தீனமாய் செய்தேன் என்று அவன் ஆண்டவரிடத்தில் அழுகிறான். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு முதல் பகுதியில் நம்ம தாவீது செய்த அதே காரியத்தை தான் நம்ம செய்தோம். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க, என் புருஷனை அடிச்சிட்டேன், என் மனைவியை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தகாத வார்த்தைகளை பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நான் மகா பெரிய பாவம் செய்தேன் என்று தாவீது சொன்னது போல, நீங்கள் எல்லாம் முதல் பகுதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்புக்காக கதறி நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீங்க. அவர் சொன்ன, நான் மகா புத்தியினமாய் நடந்து கொண்டேன். நீங்கள் மகா புத்தியினமாய் நடந்து ஆண்டவரை பரீட்சை பார்த்து ஆண்டவரை சந்தேகித்து செய்த என்ன பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த எருசலேமுக்கு நேராக கையை நீட்டி எருசலேமை அழிக்கணும்னு அப்படியே கையை நீட்டி கொண்டு வர்றான். நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். காரணம், அவன் அழுறான் ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு. ஜனங்களை சங்கரிக்கிற அந்த தூதனை பார்த்து சொல்றாரு, இப்போது போதும் உன் கையை நிறுத்து. இன்னைக்கு உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருந்த அழிவின் சங்காரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிற தூதனை பார்த்து, உங்க நேர கை நீட்டியாச்சு, அது அழிவை கொண்டு வருகிற அந்த கரெக்டான பின் பாயிண்ட், அந்த 11 தவறுல அதை அவன் ஆக்டிவேட் பண்ணுக்கு முன்னால ஆண்டவர் அவனை பார்த்து நிறுத்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வர கை நீட்டி நான் நிறுத்தி போட்டார் ஆண்டவர், அந்த அவமானத்தை இனி நீங்கள் பார்ப்பதில்லை. ஒரு பெரிய இழப்பை கொண்டு வருவதற்கு கையை நீட்டிட்டான் ஆண்டவர் சொல்ல, நிறுத்து 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 போதும். என் பிள்ளை இன்னைக்கு வானத்தின் வாசல் ஜப மண்டபத்தில் உட்கார்ந்து என்னை நோக்கி கதறிட்டா, வேண்டாம் வேண்டாம் நிறுத்து, இமை பொழுதிலே முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன். முகத்தை மறைத்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் நான் உங்களுக்கு இறங்குவேன். சவலை விட்டு கிருபை எடுக்கப்பட்டது போல உங்களை விட்டு கிருபை எடுக்கப்படுவதில்லை. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேராக வந்த ஒரு அழிவின் பாதையை ஆண்டவர் நிறுத்திட்டார். நிறைய என்னுடைய தரிசனத்தில் பார்க்குற நிறைய அழிவின் காரியங்கள், தூதர்கள் உங்கள் குடும்பத்துக்கு நேராக வந்து உங்களை கொத்து அப்படியே சுற்றி சுற்றி கொத்தளங் கட்டி அங்கே இருந்து உங்களை அழிக்க, உங்கள் பிள்ளைகளை அழிக்க அங்கங்கே நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக நிற்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் நிறுத்து என்று சொல்லுகிறார். போதும் நிறுத்து, போதும் நிறுத்து. என் பிள்ளைக்கு இன்னொரு அழிவை கொடுத்துடாத. என் பிள்ளை வானத்தின் வாசல் மண்டபத்தில் உட்கார்ந்து என்னை நோக்கி அழுதுட்டு இருக்கிறா,
என்னை நோக்கி கதறுன ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் மகன் என்னை நோக்கி கதறினா என் மனைவி அடிச்சுட்டு என்னை மன்னிங்க, நான் தப்பான தொடர்பில் இருந்த என்னை மன்னிங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, அண்ணன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், சில காரியங்களை உங்கள் இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி வெளியே போட்டனார். ஹல்லேலூயா. எப்போ அந்த அக்கிரமமும் அக்கிரம சிந்தையும் நம்முடைய பாவங்களும் தேவையில்லாத உறவுகளும் நம்முடைய இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி போடப்பட்டதற்கு பிறகு நீங்கள் வேறே மனுஷர்களாய் மனுஷிகளாய் மாறி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேறே மனுஷர்கள்னா யாரு? தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய், தேவ சாயலை தரித்தவர்களாக இப்பொழுது நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மறுரூப மலையின் அனுபவத்தை முதல் பகுதியிலே கொடுத்த ஆண்டவர் இந்த இரண்டாவது பகுதியிலே உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு சொல்றாரு. உன் விண்ணப்பத்திற்கு விரோதமாயிருந்த எல்லா விதமான தடை கற்களின் சுவர்களை நான் உடைத்து போட்டேன். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சமாதான பலிகளை செலுத்தின பலியின் பொழுது அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளி இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதையை ஆண்டவர் நிறுத்தினார். சரி, இன்னைக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வச்சு அதெல்லாம் நிறைவேறாமல் இருக்குதோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். ஏன்னா அவன் ஒரு அன்னைக்கு எசேக்கியா ராஜா சூர்பக்கமாக திரும்பி அழுதான். அழும் பொழுது அவனுடைய அழுகைக்குள் இருந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்கல, சிலர் வழுகிறத பார்த்துருக்கேன் என்கிட்ட ஜபத்தில், ஐயா என் லைஃப்பில் நான் ஒன்றுமே அனுபவிக்கலை, அதுக்குள்ளே இந்த கொள்ளை நோய் என்னை கொன்னுறம் போல இருக்குது, டாக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே நீ பிழைக்க முடியாது, இந்த வாழ்க்கையில் நான் ஒன்றுமே அனுபவிக்கலை, நான் சின்ன பிள்ளை, இந்த வயசில் நான் மறிக்கணுமா என்று சில பிள்ளைகள் வரும் பொழுது அவர்களுக்காக நான் எப்பொழுதுமே பாவ பலியை பாவ நிவாரண பலியை செலுத்தி அவர்களுக்காக மன்னிப்பு கோரி அவருடைய சாபத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களுக்காக தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜபிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஆண்டவர் அந்த மன்னம் அந்த 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 பாவத்தை மன்னிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சில நேரங்களில் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் தடக்கலாக இருக்கும். இன்னைக்கு முதல் பகுதியில் அண்ணன் சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி ஆசீர்வதிக்க முடியாதபடி உங்களுக்கு முன்னால் நிற்கிற எல்லா தடை கற்கள் இடிக்கப்பட்டது என்று சொன்னார். எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுதான் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல, எல்லாம் ஏற்கனவே இடிஞ்சு விழுந்துருச்சு, இப்போ நீங்கள் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு சமீபமாக இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பேரிரக்கத்திற்கு சமீபமாக இருக்கிறீர்கள். தடை சுவர்கள் இடிக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு வாலிப மகள், அவளுக்கு ஒரு 21-22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், கல்லூரியில் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிற ஒரு மகள், அவளுக்கு யூட்ரஸில் கேன்சர். யூட்ரஸில் கேன்சர் வந்து டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், ஒன்று யூட்ரஸை எடுக்கணும், எடுத்தாலும் உனக்கு எத்தனை 20 கீமோதெரப்பி, எத்தனையோ ரேடியேஷன் இதெல்லாம் கொடுக்கணும், இது கொடுத்தாலும் நீ வந்து தப்புவியான்னு சந்தேகமாக, ஏன்னா உனக்கு நீ டாக்டர் இடத்துல வரும் பொழுதே உனக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்களாம். 4th ஸ்டேஜ் கேன்சர்னா அவங்களுக்கு உயிர் தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு காரியம். அவளுக்கு 21 வயசு தான் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு பாருங்கள் யூட்ரஸில் கேன்சர், டாக்டர் சொல்லியிருக்காங்க முதல்ல யூட்ரஸ் ஃபுல்லாக உனக்கு ரிமூவ் பண்ணணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகவில்லை, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலை. அவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அநேக சந்தோஷமான காரியங்களை இருதயத்தில் சுமந்து கொண்டு கல்லூரிக்கு போன மகள், எனக்கு எல்லாரும் மாதிரி கல்யாணம் நடக்க, எனக்கு எல்லாரும் மாதிரி குழந்தை கிடைக்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்த பிள்ளைக்கு இடி விழுந்தது மாதிரி அவருடைய வயிற்றில் பயங்கரமான உதிரப்போக்கு. அதன் நிமித்தம் போய் டாக்டர் இடத்துல செக் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்னாங்க, இதை உதிரப்போக்கு தீராமல் நிற்கிறதுக்கு காரணம் உள்ள ஒரு பெரிய கட்டி இருக்கு, அதை எடுத்து பயாப்சி அனுப்பி செக் பண்ணியாச்சுன்னா பெர்ஸ்கேன் பார்க்கும் பொழுது பயாப்சி அனுப்பும் பொழுது உனக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ் என்று சொல்லிவிட்டார்கள். ஓ நல்லதா, இசைக்கு அழுது மாதிரி தான் வந்து அவ நார்மலுக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னால் அப்படியே பார்க்குறேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அவளால் ஒரு வார்த்தை பேச முடியலை. நான் அப்போ தான் யோசித்தேன், அன்னைக்கு இசைக்கு எப்படி தான் சுவர் பக்கமாய் திரும்பி அழுதுருப்பார். அந்த தாய் சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு இந்த வயசில் இந்த கொள்ளை நோய் வரணும்னு நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரில, நான் எந்தாவது பாவம் பண்ணியிருந்தாலே என்னை ஆண்டவர் மன்னிக்கணும், என்ன மட்டும் இந்த பிள்ளைக்கு
இந்த வியாதி வந்திருந்தாலும் மன்னிக்கணும். அவங்க ஒரு பக்கம் அழுறாங்க, அந்த மகள் ஒரு பக்கம் அழுகிறாள். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி அழுதேன், ஆண்டவரே சின்ன பிள்ளை, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை அவளுக்கு இருக்கும், எனக்கும் கல்யாணம் பண்ணணும், எனக்கும் குழந்தையை பத்துக்கணும், எனக்கும் நாலு பேரை போல சமுதாயத்தில் நல்லா வாழணும். எவ்வளவோ கனவுகளோடு அவள் கல்லூரிக்கு போயிருக்கிறா. இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடித்தோடனே எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்தால் ஒரு அழகான பிள்ளை கிடைக்கும், லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். இத்தனை ஆசைகளும் இன்றைக்கு இந்த வியாதி நிமித்தம் இடிந்து கிடக்கிறது. இன்றைக்கு இடிந்து கிடந்த தாவீதின் கூடாரத்தை கட்டின ஆண்டவர் என் பிள்ளையுடைய இடிந்து கிடக்கிற இந்த கனவுகளை கட்டி எழுப்பின. இன்னைக்கு இடிந்து போன உன் கனவுகள், இடிந்து போன உன் ஆசைகள், இடிந்து போன உன் இருதயத்தின் நியாயமான விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு 39 வயசு, அந்த வயசுல கூட அவன் ஆண்டவரே என்னை நினைச்சு பாருங்கன்னு சொல்லி கேட்டானே, இந்த பிள்ளைக்கு அதை விட பெரிய கொடுமை. 21 வயசு தானே ஆண்டவரே ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மகளை முழந்தாள் படியிட வச்சு கண்ணீரோடு அந்த மகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அந்த வசனம்தான் அந்த அன்னைக்கு தான் இந்த வசனத்தை நான் முதன் முதல்ல ஒரு அற்புதத்திற்காக பயன்படுத்தினேன். நம்ம வாசிச்சு தெரியுமா, ஏசாயா 65:8, திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லுகிறபடி என் ஊழியக்கார நிமித்தம் இனியும் அதை அழிக்காதபடி செய்வேன் என்று சொன்னீரே, இந்த ஊழியக்கார நிமித்தம் இவளுடைய கற்பப்பையை அழிக்காதபடிக்கு, இவளுடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடிக்கு, என் ஊழியக்கார நிமித்தம் இனி அவளை அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை என் பிள்ளைக்காக ஆசீர்வதித்து உடைய சிரசில் வச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரன் நிமித்தம் நீ இந்த மகளுடைய இந்த கோபாக்கினையின் வாதையின் வியாதி எடுத்து போட்டு என் பிள்ளைய பழைக்க பண்ணுங்க ஆண்டவரே. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே. என் அன்பு மகளுடைய யூட்ரஸை இப்போ நீங்கள் புதுசாக பிரன்யூவாக மாற்றி என் பிள்ளைக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் நடக்கணும். மார்கரெட் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறத நாம் பார்க்கணும். மார்கரெட்டுடைய பிள்ளையை கையில் ஏந்தி நான் ஆண்டவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக அந்த பிள்ளையை நான் பிரதிஷ்ட பண்ணுகிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். இதை எங்கள் சொந்த கண்கள் காண நீர் அருள் செய்யும் ஆண்டவரே. அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், மறுபடியும் சொன்னேன், ஊழியக்காரர் நிமித்தம் இனி அவளை அழிக்க மாட்டேன். இந்த வார்த்தையின் உத்தரவாதம் பண்ணி அந்த மகளை அனுப்பிவிட்டேன். டாக்டர்ஸ் அதுக்கு முன்னால் சர்ஜரிக்கு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியாக ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவளுக்கு திருப்பி எழுதி கொடுத்தாங்களாம். அந்த ஸ்கேனுக்காக போய் ரிப்போர்ட்டை கொண்டு பார்க்கும் பொழுது டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், அவளுடைய யூட்ரஸ் புதிய யூட்ரஸாய் மாறி இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு மருந்து இல்லை, ஒரு மருத்துவம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, என் ஊழியக்காரன் தம்பி உன்னை அழிக்க மாட்டேன், ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் ஆச்சரியம். அவள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் பழைய ஸ்கேனு இந்த புதிய ஸ்கேனு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவளுடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லி போன ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக அவளுக்கு கல்யாணம் இருந்த அக்கா அந்த லாக்டவுன் டைமில் முடிஞ்சிச்சு. 3 மாதங்களுக்கு முன்பாக அருமையான ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர்களை கையில் ஏந்தி அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு இந்த ஜப முற்றத்திலே வந்திருக்கிற, இந்த ஜப கூடத்திலே வந்திருக்கிற உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். நேற்றைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன் சரீரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரே வார்த்தை உன்னை பிழைக்க பண்ணுகிற வார்த்தை. மனுஷன் வாழ்றது சாப்பாட்டினாலும் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுது நீ 1 மணி நேரம் கேட்கிற இந்த வார்த்தைகளினாலே உனக்கு பிழைப்பு உண்டு, உனக்கு சுகம் உண்டு, உனக்கு ஆரோக்கியம் உண்டு. உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குவார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ விண்ணப்பம் வச்சிருக்கலாம், ஆண்டவரே பல மாசமா நான் எக்ஸாம் எழுதுற அரசாங்க வேலைக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கலையப்பா, இந்த பேங்க் எக்ஸாமை எத்தனை வாட்டி தான் நான் எழுதுறது, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை வாட்டி தான் எழுதுகிறது, இந்த அரியரை எத்தனை வாட்டி தான் நான் எழுதுகிறது, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு எந்தெந்த உதவி கேட்டு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீர்களோ
என் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் எபினேசர். அப்படி நான் உதவி செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு என்னென்ன காரியத்தில் உதவி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச சில பிரச்சனைகளை குறித்து இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற சில வியாதிகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த பாப்பா வந்து சொன்னது என்னென்னா, ஐயா இப்போ 4 ஸ்டேஜ்ன்றாங்க, நீ முதல் ஸ்டேஜில் வந்திருந்தால் உன்னை காப்பாற்றியிருப்பேன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஆனால் அந்த முதல் ஸ்டேஜ்னால் எந்த ஸ்டேஜ், எனக்கு ஒன்றுமே சரீரத்தில் தெரியலையா, இப்போதான் திடீர்னு தீராத உதிரப்போக்கு, அதனால தான் நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு 1st ஸ்டேஜ் என்ன, 2nd ஸ்டேஜில் என்ன, ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரியலை. ஒருவேளை உங்கள் சரீரத்திலும் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு கொள்ளை நோய் பதுங்கி இருக்கலாம். கடைசி நேரத்தில் ஒன்று கொல்லுறதுக்கு, கடைசி நேரத்தில் வந்து யாராலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒன்றை கொலை பண்ணுறதுக்கு அது இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்து வந்த விண்ணப்பங்கள் ஒருவேளை உனக்கே தெரியாம உனக்கு பின்னணியில இருக்கிற அழிவின் வியாதிகளாயிருக்கலாம், அழிவின் ஒரு விபத்தாயிருக்கலாம், அழிவின் ஏதோ ஒரு அனுபவமாயிருக்கலாம், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உன் திரை மறைவிலே இருக்கிறதை கண்டுபிடித்து இன்றைக்கு உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கலையா, எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், கவலைப்படாதீங்க, அதுக்கு அற்புதம் செய்ய தான் இன்றைக்கு இந்த விசேஷத்தை ஆசீர்வாத கொடுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் முதல்லேருந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கரெக்டாக ஒரு அற்புதங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் முதல் பகுதியில் செய்து இந்த ரெண்டாவது பகுதியில் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அந்த மரணத்து நேரம் வர்றது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது மாதிரி, ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கே யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, உனக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மார்கரெட்டுடைய லைஃப்பில் நடந்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிற நிலைமையில் நீங்கள் அழுது கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பரலோகம் கண்ணோக்கி பார்க்கிறது. யார் உங்களை பார்க்குறாங்களே இல்லையோ, பரலோக கேமரா உங்கள் எல்லாரையும் பார்க்கறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அந்த இங்கிலீஷ் பைபிள் அந்த சோதித்து அறிகிறது என்ற வார்த்தைக்கு எக்ஸாமின் தம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த முன் வரிசையிலேருந்து பின் வரிசை வரைக்கும், வெளியே பின்னால் காரில் சைடில் யார் இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய அழகான புறாக்கண்கள் அப்படியே உற்று பார்க்கிறது. அவருடைய இமைகள் உங்களை சோதித்து அறிகிறது. உங்கள் மனசில் என்ன பிரச்சனை, உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை, என்னென்ன விண்ணப்பங்கள் உன் இருதயத்திலிருந்து இன்னும் கேட்கப்படாமல் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற ஆண்டவர். ஊடுருவி பார்த்துட்டு சும்மா விடுறதுக்கு அவர் பார்க்கிறதல்ல, பார்த்து காயம் கட்டி அற்புதத்தை செய்து இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். ஆமேன். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, எல்லா கரங்களை தடி சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கூடும். நம்பிக்கையோடு சொல்லும் எல்லாம் கூடும். இன்னொரு முறை நம்பிக்கையோடு, ஐயாவும் மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்ன
சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசுவே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவர், நம்பிக்கையோடு கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் இயேசையா, இன்னொரு முறை ஸ்தோத்திரம் இயேசையா, ஹல்லேலூயா. சரி, முதலாவது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ரெண்டாவது உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன். ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 56:8 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் உங்க கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கான்னு கேட்டா இல்லை, ஆனால் உங்கள் வருமானத்துக்கு மட்டும் கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வருமான வரி நீங்கள் கட்டுவீங்க. உங்கள் வீட்டுக்கு சொத்து வரி போடுறதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது இந்த சொத்து வரி அவங்களுக்கு ஒரு வருமானம். ஸோ என்னென்ன காரியங்களில் கணக்கு வச்சு, உங்கள் வீட்டு மக்கள் தொகை கணக்கு வச்சுருப்பாங்க, இதெல்லாத்தையும் கணக்கில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவை, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு வருமானம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் எந்த அரசாங்கமும் ஒரு உலக மனுஷனுடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்திருப்பதில்லை. அந்த கணக்கு பரலோக தேவனிடத்தில், பரலோக அரசாங்கத்திட்ட இருக்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீ எத்தனை முறை அலைஞ்சன்னு ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரா? எண்ணி இருக்கிறீர் அப்படின்னா கவுண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். உன்னுடைய வேலைக்காக இல்லைன்னா ஒரு அதிகாரியை பார்க்க, உன் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர, உன் பிள்ளை சிக்கி இருக்கிற வழக்கிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர, நீ எத்தனை முறை இடத்துக்கு போன, ஒரு இன்டர்வியூ எத்தனை முறை போன அப்படின்னு உன் அலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண நீ எத்தனை முறை ஒரு மனுஷனை பார்க்க போன, யார் யாரை பார்க்க போன, நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் இயேசு அதற்கு கணக்கு வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். இந்த அலைச்சல்கள் நிமித்தம் நீ வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறாராம். அவற்றுக்கு கணக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? இப்போ என்னென்ன காரியத்திற்காக நீ ஆண்டவரிடத்தில் கதறி அழுதாய்? உன்னுடைய கதறலின் பின்னணி என்ன? உன்னுடைய கண்ணீரின் பின்னணி என்ன? எதனால், எது நடக்காததுனால உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது? யார் உன்னை காயப்படுத்தினார்கள்? உன் இருதயத்தை துக்கப்படுத்தினது யார்? உன் இருதயம் வலிக்கிறத நிமித்தம் தான் ஒரு மனுஷனால் கண்ணீர் வடிக்க முடியும். ஒரு மனுஷன் நீங்கள் சிரிக்க சொன்னீங்கன்னா அவன் சிரிச்சிருவான், அவனால் சிரிப்பை கொண்டு வர முடியும். ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து நீ அழுன்னா உனக்கு அழுக வராது. இந்த இடம் உடைஞ்சாதான் கண்ணில் உள்ள குடம் உடையும், இந்த இடம் உடைஞ்சாதான் கண்ணில் உள்ள குடம் உடையும், அதுக்கப்புறம்தான் அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். உன் இருதயத்தை உடைத்தது யார்? உன் இருதயத்தில் இருக்கிற மனசஞ்சலங்களை குத்தி கிழிச்சது யார்? உன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். நீ என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சியோ, ஆண்டவரே இந்த சம்பவம் நடக்கலைன்னா என் பிள்ளை நேரம் வெளிநாடு போயிருப்பானே, ஏன் கடைசி நேரத்தில் இந்த எஃப்ஐஆர் உன் மேலே போடப்பட்டது,
நேரம் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நல்லா இருந்திருப்பாள். கடைசி நிமிஷம் ஆண்டவரே நடந்தது, உன் கண்ணீராக இருக்கலாம். ஆண்டவரே இந்த 2 மார்க் மட்டும் கிடைச்சிருந்தா இந்த அரசாங்க வேலையில் சேர்ந்திருப்பேன். இத்தனை 38 மார்க் கொடுத்த ஆண்டவர், 2 மார்க்கில் விட்டுட்டீங்களே. உன்னுடைய இருதயம் கதறிக்கொண்டிருக்கிறதா ஆண்டவரே? இந்த முறை என்ன வந்து பார்த்த அந்த மாப்பிள்ளை வீட்டார் எப்படியாவது கல்யாணம் நடக்குன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்களும் பதில் சொல்லிட்டாங்களே என்று சொல்லி, ஒருவேளை உன்னுடைய பிள்ளையுடைய கல்யாணத்தை நினைத்து, உன் மகளுடைய கல்யாணத்தை நினச்சி நீ ஒருவேளை வேதனையோட கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். இசைக்கியாவுடைய கண்ணீர் தான் ஒரு ஆண்டவருடைய இருதயத்தை திடீர்னு திருப்பினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுகிற பொழுது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அழுகிற ஆண்டவர். நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்து சிரிக்கிற தேவன் அல்ல. மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கார். ஒருவேளை நீ அழும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவளுக்கு வேணும், இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும் என்று சொல்லி வந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி உங்களை இன்னும் வேதனைக்கு நேராய் நடத்தி இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அன்பான ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். நீ அழும் பொழுது உன்னுடைய அழுகையில் பங்கெடுக்கிற ஆண்டவர். மரியாளுடைய மார்த்தாளுடைய அழுகையில் பங்கெடுத்ததன் நிமித்தம் என்ன நடந்தது? நிரந்தரமாக அவருடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் விரும்பினார். ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசர் வெளியே வா. கண்ணீரை துடைக்க ஆண்டவருக்கு பல மணி நேரம் அவசியம் அல்ல, 6 மணி நேரம் அவர் பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரே வார்த்தை, லாசர் வெளியே வா. அடுத்த நிமிஷம் செத்து போய் அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு அப்புறம் அந்த மனுஷன் உயிரோட வந்தான். அவங்க 2 பேருடைய கண்ணீர், அந்த ஊர் ஜனங்களுடைய கண்ணீர், யூத ஜனங்கள் அழுதார்கள் கூட இருந்து என்று வேதம் சொல்கிறது. இவன் அழுது இவன் மறித்து அடக்கம் பண்ணின நேரத்திலிருந்து வீட்டிலிருந்து நினப்பு வந்தால் உடனே கல்லறைக்கு ஓடிடுறாங்க. கல்லறையும் வீடும் கல்லறையும் வீடும் அலைந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரே வார்த்தை கண்ணீரை துடைத்தது. என்ன வார்த்தை? லாசர்வே வெளியே வா. இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்க ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஒரு வார்த்தை உன் கண்ணீருக்கு பின்னணியில் இருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். அது ஒருவேளை உன் பிள்ளையுடைய வழக்காக இருக்கலாம், உன் புருஷன் மாட்டி இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், உன்னுடைய லாகாபூர்வமான ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம், நீ செய்யாத குற்றத்திற்காக அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம். ஆண்டவரே நான் பாவம் பண்ணவே இல்லையே, நான் தப்பு பண்ணவே இல்லையே, என்னை இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்களே, இதுக்காக என்ற வேலையிலிருந்து இப்பொழுது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீ அழுது கொண்டு வந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய அழுகையை ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார். எப்பொழுது தெரியுமா? அவள் கண்ணீரை ஆண்டவர் கண்ட பொழுதுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறாள். பிள்ளைக்கு தண்ணி இல்லை, பிள்ளை சாக கிடக்குது, தண்ணி இல்லாமல் சாக கிடக்குது, சாப்பாடு இல்லாமல் கூட இல்லை, தண்ணி இல்லாமல் பிள்ளை சாக கிடக்குது. 50 கிர தூரத்தில் இருந்து ஒரு தாய் அழுகிறாள், ஆண்டவரே என் பிள்ளை கண்ணு முன்னால் துடி துடித்து சாவ போகுது, என் பிள்ளைக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க இந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லையே என்று சொல்லி தன் பிள்ளை சாகிறதை காண முடியாமல் அதை பார்த்து சகிக்க முடியாதுன்னு பக்கத்தில் இல்லாமல் ஒரு 50 கிர தூரத்தில் உட்கார்ந்து அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு பகுதியிலே தாய் அழுகிறாள், மறுபக்கத்தில் அந்த குழந்தை, அவனுக்கு குறைஞ்சது 15 வயசு இருக்கணும், ஒரு வாலிப பிள்ளை, தண்ணி இல்லாமல் சாக நிலைமையில் அந்த அழுகை பரலோகத்திலே கேட்டது. அந்த பழுகையை ஆண்டவர் கண்டார். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு நேராக இறங்கி வந்து ஆகாரை பார்த்து சொன்னார், ஆகாரே இப்போ உனக்கு அற்புதம் வேற எங்கேருந்தும் வர வேண்டியதில்லை. அன்பான ஆயத்த ஜபத்திலே சொன்னது போல உன் கண்ணை திறக்கிறேன், இப்போ உன் பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கு, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்று இருக்குது, உன் கண்ணை திறக்கிறேன், தண்ணியை பிடிச்சு அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து அவனை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவளுடைய கண்ணீர் அவனுடைய பிள்ளைக்கு, அவளுடைய பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை ஒரு பெரிய ராஜாவாக உருவாக்கினது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர் உன் பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளையை பிழைக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து அவனை ராஜமேன் மேல் ஆண்டவர் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் நம்பிவா, 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 நம்பிவா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தே, அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். ஹல்லேலூயா. முதலாவது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னார், இரண்டாவது உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார், மூன்றாவது சொல்லுகிறார் உன் ஆயுசு நாட்களை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:11 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நீதிமொழிகள் 9:11 வாசிப்போம். என்னாலே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும். சொல்லுங்க, ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும். யாரால அடையுமா? ஆண்டவரால ஆகன்னு சொல்றார். அல்லேலூயா. சரி, அப்படின்னா வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல ஆயுசு கட்டி, சொல்லுங்க பார்க்கலாம், ஆயுசு கட்டி. என்னதான் கட்டி இருந்தாலும் ஆயுசு கட்டினா எல்லா கட்டியும் போயிடும். ஆமென். ஆமாம், எல்லா கட்டியும் போயிடறேன், எல்லா கட்டுகளும் போயிடறான், எல்லா சாபத்தையும் ஆண்டவனை முறைச்சிட்டார். ஆமேன். சில சொல்லுவாங்க அவனுக்கு ஆயுசு கட்டி பண்ணுவாங்க, ஏன்னா விபத்து நடந்திருக்கும். அந்த விபத்து நடந்த காரை பார்க்கும்போது, பைக்கை பார்க்கும்போது ஒருத்தங்கூட தப்பி இருக்க முடியாதுன்னு அப்படின்றது மாதிரி அந்த காரோ அந்த பைக்கோ காட்டும். ஆனால் இவன் ஒரு சின்ன அடி இல்லாமல் தப்பியிருப்பான். அப்போ தான் சொல்லுவாங்க இவனுக்கு ஆயுசு கட்டி. ஆமேன். ஆமாம், இன்னைக்கு கட்டியான ஆயுஷை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இனி பாலகர் மரணம் உன் குடும்பத்திலே இருப்பதில்லை, வாலிப வயதிலே உன் பிள்ளைகள் அழிவை காண மாட்டார்கள். அழிவை நோக்கி ஓடுகிற உன் பிள்ளைகள் அழிவிலிருந்து வாழ்வின் பாதைக்கு திருப்பப்படுகிறார்கள். வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கட்டும்படி ஆண்டவர் அவர்களை தொடுகிறார். அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை சந்திக்கிறார். இன்றைக்கு வாழ்வின் பாதைக்கு நேராக அவர்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு அழிவை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் இனி ஆண்டவரை நோக்கி ஓடுகிற நாட்கள் இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயுசு நாட்களை கூட்டுகிற ஆண்டவர், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் என்னாலே விருத்தியாகும். அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவலையோடு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் எல்லா வியாதியும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமேன். ஒரு முறை நானும் அன்பு அண்ணன் வின்சன்ராஜ் அவர்களும் எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு டாக்டர், டாக்டர் திலீப் குமார் நாகர்கோயிலில் இருக்கார். அவருக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவருக்கு வந்த அதே நோய் தொற்று, அந்த நுரையீரல் தொற்றுன்னு சொல்லுவாங்க, அதே சேம் வியாதி. அந்த ஜெயலலிதா அம்மாவை எவ்வளோ மருத்துவங்கள் பார்த்தும் அவர்களை காப்பாற்ற முடியலை. வெளி தேசத்தில் இருந்தெல்லாம் மருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்கள காப்பாற்ற முடியலை.
நல்லா கவனமாக கேளுங்க. அவங்க மரிச்சு போய் ஒரு வாரம் தான் இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நாகர்கோயிலில் உள்ள ஒரு தங்கமான மனுஷன், சொல்லுங்கள், தங்கமான மனுஷன், அவர் டாக்டர். ஆமாம், அவருக்கு 5 ரூபா டாக்டர்னு ஊரில் பேர் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் அவர் 5 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டார். அப்படி பைத்தியம் பார்க்க ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், அவர் நல்ல மருத்துவர், அவருடைய ஒய்ஃப் நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஆண்டவருக்கு பயப்படுற குடும்பம். டெய்லி காலையில் சர்ச்சில் போய் அவரை ஜோம் பண்ணாமல் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கும் போனதில்லை, இன்னையும் போக மாட்டார். வீட்டிலேருந்து கிளம்பி நேராக அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார். அவங்க சொந்தமாக ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க நாகர்கோயில், எஸ்டே நர்சிங் ஹோம் சொல்லிட்டு. ஆனால் நேராக வண்டி போய் நாகர்கோயிலில் உள்ள ஹோம் சர்ச், அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெரிய சர்ச்சுக்கு முன்னாடி நிற்கும். நேராக போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் போவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அவருக்குண்ட நுரையீரல் தொற்று, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அந்த நுரையீரல் தொற்று வந்து அவர் கோமாவில் மதுரை மீனாட்சி, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன பிரதர், மீனாட்சி மெடிக்கல் மிஷன் இல்லை, மெடிஷன் மீனாட்சி மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவரை படுக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க அவருடைய பிரெயின் டெட் ஆகிடுச்சு, இறந்து போயிடுச்சு, பிரெயின் செத்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக கம்மியான உடனே மூளைக்கு ஆக்சிஜன் போகாததுனால பிரெயின் டெட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எந்த நிமிஷம் வேணாலும் அவர் உயிர் போயிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் அவர் ஐசியூவில் படுக்க வச்சுருந்தாங்க. இந்த செய்தி எனக்கு கிடைச்ச நேரத்தில் நான் எப்போவுமே மதுரைக்கெல்லாம் வரும்போது அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணோம். அண்ணன் தான் என்ன ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி எங்கேயா போனேன்னா என் கூடயே ஊழியத்துக்கு வருவாங்க. அப்போ அண்ணனுக்கு சொன்னேன், அண்ணன் இது மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு டாக்டர், அவர் அவருடைய டெத்தை என்னால் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், எங்கள் ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம், என்னால் நினச்சி பார்க்க முடியலை, அதனால் நான் வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி போவேன்னு சொன்னோடனே அண்ணனை வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோம். அப்போ பார்த்தாச்சுன்னா டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மரித்து போய் விடுவார் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி, அவருடைய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற, அவருடைய கீழே வேலை செய்கிற அந்த நர்சஸ் நிறைய பேர் வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது முதல்ல அண்ணன் ஜெபம் பண்ணார். அண்ணன் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவாய் சொல்லிட்டு சொல்கிறாரு. சாக கொடுப்பதில்லை, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கண்ணே இந்த வார்த்தை தான் அண்ணன் சொன்னார், ஆண்டவரே இந்த மனுஷனை நாங்கள் சாக கொடுப்பதில்லை. இந்த வார்த்தை தான் சொன்னார். நான் அது வரைக்கும் இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருந்து நான் படித்ததே கிடையாது. அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு தான் நான் போய் தேடுறேன், பார்த்தா அது பைபிளில் உள்ள ஒரு வசனம், நீர் ஆண்டவரே நாங்கள் இவரை சாக கொடுப்பதில்லை. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அண்ணன்ட்ட, அண்ணன் நான் கொஞ்சம் இருக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு அண்ணனை அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த டாக்டர் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நான் வந்து சைடில் ஒரு அறையில் போய் அந்த நர்ஸ் பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து அழுகிறோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் சாக கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டார், நீர் சொல்லியிருக்கிறீ, என் ஊழியக்காரனுடைய சத்தத்தை நான் கேட்பேன், ஊழியக்காரனுடைய சத்தத்தை மதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அது உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சி ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ இவங்களை சென்னைக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுக்கலாமான்னு டாக்டர் யோசித்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இவரை வெண்டிலேட்டரில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு உயிர்காப்பு அந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய அதில் போட்டிருக்காங்க, அதில் ஒரு டியூப் எடுத்தாலே அவர் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், ஊழியக்காரன் சொன்னாச்சு, இப்போ எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் ஜபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜபிக்கிறேன், ஆண்டவரே அவருக்கு பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகலை, அதனால் பிரெயின் செத்துருச்சு. அப்படின்னா இனி அவர் கண்டிப்பாக உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவர் டெட்டு தான். இப்போது அந்த செத்துப்போன பிரெயினை உயிர்ப்பிக்க மண்ணான அந்த மனுஷனை உண்டு பண்ணி நாசியில் சுவாசத்தை ஊதின நீங்கள் இப்போ அவருடைய சுவாசத்தில் அந்த நாசியில் உங்கள் சுவாசத்தை ஊதுனீங்கன்னா செத்துப்போன அந்த பிரெயின் உயிரடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இப்பொழுது மண்ணால் உண்டு பண்ணப்பட்ட மனுஷனுடைய நாசியில் நீ சுவாசத்தை ஊதினது போல இப்பொழுது டாக்டர் திலீப் குமாருடைய நாசியில் உங்கள் சுவாசத்தை நீர் இப்பொழுது ஊதுங்க, அவர் இருக்க ஐசியூவில் இப்போ நீங்கள் ஊதுங்க அப்படின்னு சொல்கிற பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனம் எப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஸ்டவ் பற்ற வைக்கும் பொழுது பற்ற வச்சோடனே ஒரு ப்ளூ கலரில் ஒரு எரியும் பார்த்தீங்களா, ஃப்ளேம் ப்ளூ கலரில் எரியும். அதே மாதிரி இந்த வார்த்தையை சொல்லி முடித்தோடனே அவருடைய நாசிக்குள்ளால் ஒரு ப்ளூ கலரில் என்னமோ ஒன்று ஷைனிங்க உள்ளே போய்
உடம்பு நரம்பு சின்ன சின்ன நுண்ணிய நரம்பு பிரெயினுக்குள்ளெல்லாம் கிரன்னு சில அந்த கரண்ட் பிடிச்சதை இதில் எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, சர்றன்னு நரம்பு எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக போகிறத என்னுடைய தரிசன கண்களில் பார்க்குறேன். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவரே இதுக்கு என்ன அர்த்தம், அப்போ ஆண்டவர் சொன்னார் பிரெயின் செத்து போனதுக்குள்ளால் என்னுடைய சுவாச காற்று போய் உயிர் கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னார் ஆண்டவர். இப்போ போய் ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுங்கன்னா அதுவரைக்கும் 35-40 இருந்த ஆக்சிஜன் லெவல் இந்த ஜபம் முடித்த உடனே பார்த்தா 90 வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ அங்கே உள்ள டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன பிரதர் புண்ணியம் அப்படின்னு அந்த அந்த டாக்டர் மாட்ட சொல்கிறாங்க, இப்போ வந்து என்ன டாக்டர் புண்ணியம், ஏற்கனவே பிரெயின் டெட் ஆச்சு, இப்போ ஆக்சிடென்ட் யார் என்ன புண்ணியம், யாராமல் என்ன புண்ணியம், அது செத்ததுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் ஆளை மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். டாக்டர் சேலஞ்ச் பண்ணார். இப்போ என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸில் உயிர்காப்பு சிகிச்சை உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா லைஃப் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ், இதே மாதிரி அந்த இதில் உள்ள அந்த டியூப் எல்லாம் உருவி ஆம்புலன்ஸில் உள்ள அந்த வண்டியில் உள்ள அந்த உயிர்காப்பு அந்த சிகிச்சை அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு செட்டப் இருக்குது, அதை கொண்டு வருவாங்க. அதில் கொண்டு வந்து இந்த டியூப் எல்லாம் மாட்டணும், கலட்டி மாட்டுக்கு மினிமம் 1 மணி நேரம் ஆகும், அவங்க ஒரு டியூப்பை உருவினாலே அவர் மரித்து போயிடுவார் அப்படின்னாங்க. இப்போ இதில் ஆக்சிஜன் லெவல் 90 இருக்குது. நான் சொன்ன ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸில் உள்ள ஆக்சிஜன் சப்போர்ட்டரில் நீங்கள் இதை மாட்டோடனே லைஃப் சப்போர்ட்டரில் மாற்றின உடனே இது 95 மினிமம் உயரணுன்னு சொன்னேன். எடுத்து பிடிங்கி மாட்டினாங்க பார்த்தா 95 ஆச்சு. டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு டியூப் பிடுங்கினாலே இறந்துருவாங்க, ஏன்னா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்னி ஃபெயிலியரு லங்ஸ் ஃபெயிலியரு எல்லா உறுப்புகளும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் எடுத்துகிட்டு சென்னைக்கு கொண்டு போனேன், டெய்லி போய் ப்ரே பண்ணுவேன். இன்னைக்கு சொல்லும் ஆண்டவரே நான் நாளைக்கு வரும்போது, அதான் சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரனுடைய ஜபம், நாளைக்கு நான் வரும்பொழுது அவங்க டாக்டர் அந்த அம்மா எல்லாம் அங்கேயே தான் செட்டில் ஆகியிருக்காங்க, சென்னையில் குளோபல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அங்கே போனால் டாக்டர் சொல்கிறாரு இப்போ தான் ஜெயலலிதா அம்மாவே இறந்தாங்க 1 வாரம் ஆச்சு, அதே வியாதி அவங்களையே காப்பாற்ற முடியலை, ஏன்பா பிரதர் நீங்கள் இங்கே தூரம் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு எங்களை கேட்டாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் இதை அட்மிட் பண்ணுங்கள் மீதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இருக்கார் சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மலையாளி டாக்டர் சரி கூப்பிட்டு போனார். முதல் அடுத்த நாள் போனேன், போய் சொன்ன ஆண்டவரே இவருடைய கிட்னிக்கு வந்து அந்த டயாலிசிஸ் போயிட்டுருக்கு, நாளைக்கு காலையில் நாங்கள் வரும்பொழுது இந்த டயாலிசிஸ் மிஷின் மாற்றினாலும் கிட்னி ஒழுங்காக வேலை செய்யணும். ஆமேன். அடுத்த நாள் போகும்போது டாக்டர்ஸ் பார்த்தா கிட்னியை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, டயாலிசிஸ் இல்லாமல் அவருடைய பிளட் அழகாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆமேன். அடுத்த நாள் போகும்போது சொன்னேன் அவருடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதுக்கு எக்மோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று தான் ஜெயலலிதா அம்மாவை கொடுத்தாங்க, அதே ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன ஆண்டவரே நாளைக்கு வரும்பொழுது இந்த எக்மோ மிஷின் எடுத்திருக்கணும், அவருடைய லங்ஸு இயல்பாக அவருடைய சரீரத்தில் உள்ள மற்ற உறுப்புகளுக்கு ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், நாளைக்கு எக்மோ மிஷினை அவங்க எடுத்துடணும், ஏன்னா எல்லா உறுப்புகளும் மிஷினில் தான் ஓடிட்டுருக்கு. அடுத்த நாள் போகும்போது பார்த்திங்கன்னா எக்மோ மிஷினை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, பார்த்தாச்சுன்னா அழகாக அவருடைய லங்ஸ் அழகாக வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு காரியம் போயிட்டுருப்ப கடைசியாக பார்த்தாச்சுன்னா பிரெயின் டெட்லேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னாங்க, எல்லா உறுப்புகளையும் சேவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் திடீர்னு அரெஸ்ட் ஆகி தான் அவங்க இறந்தாங்க. ஸோ அவருடைய ஹார்ட்டை புதுசாக மாற்றுங்கன்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போனேன், எல்லாம் பண்ணிவிட்டு 3 நான் இதே மாதிரி கூட்டங்களுக்கு வெளியூர் போனேன். நான் சொன்னேன் ஆண்டவரே 3 நான் இங்கே வரமாட்டேன், ஆனால் நீங்கள் இங்கே இருக்கணும், நான் உங்கள் வேலையாக போகிறேன், நீங்கள் என் வேலையை போகணும். மறுபடியும் சொன்னேன் ஊழியக்காரன் சாக கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு, 3 நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இங்கே இருந்து அவரை பார்த்துக்கணும், 3வது நான் வரும்போது எந்த பிரெயின் செத்து போச்சுன்னு சொன்னாங்களோ அந்த பிரெயினுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து நான் அவரை பார்க்கும் பொழுது பிரதர் ஸ்டீஃபன் வந்திருக்காருன்னு அவருடைய பிரெயின் வேலை செய்து அவருடைய கண்கள் திறந்து என்னை கையெடுத்து கும்பிடணும், அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 3 ஊழியத்துக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் நேராக வர்றேன், அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டேன் என்னம்மா டாக்டர் எப்படி இருக்காரு, ஒன்றும் இல்லைன்னே அப்படியே தான் இருக்கிறாரு, சரி இப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு நேராக போகிறோம். நான் போய் அவரை பார்க்குறேன், அந்த சத்தம் கேட்டவுடனே கண் 2 அப்படி ஃப்ளிக் ஆகி திறந்தது. ஹல்லேலூயா. கண் திறந்தது, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடி ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு தெரியுது அவருடைய மனைவியும் நானும் பக்கத்தில் நிற்கிறோம், அவருக்கு உணர்வு வந்துச்சு, பிரெயின் வேலை செய்ய தொடங்கிருச்சு. அவர் பார்த்தாச்சுன்னா கண்ணின் மடமடமடம்னு ஊற்றுது. இந்த இடம் எல்லாம் அவர் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாருன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை இதெல்லாம் வாய்க்குள்ளே போட்டிருப்பாங்கல்ல,
அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு, அவரால் பண்ண முடியாது. ஆனால் அந்த முகங்கள்லாம் இப்படி 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 துடிக்குது. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பக்கத்தில் போயிட்டு தலையில் கையை வச்சுட்டு, டாக்டர் என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். தெரியுதுன்னு தலையாட்டினார். பேச முடியாது, ஏன்னா அந்த இது உள்ளே இருக்கும் டியூபெல்லாம். தெரியுது யார், நான் பிரதர் ஸ்டீஃபனான்னு கேட்டேன். ஆமான்னு அழுதுகிட்டே தலையாட்டினார். இது யாருன்னு தெரியுதா? தெரியுதுன்னார். யார், உங்கள் ஒய்ஃபு டாக்டர் ரூத்து தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்படியே அழுறாங்க, இவங்க அழுறாங்க. ஒரே சந்தோஷம் முட்டி போட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டர் இடத்துல போய் சொன்ன டாக்டரால் நம்பவே முடியல. செத்து போன ஒரு பிரெயின் எப்படி உயிரடைய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை வந்தா செத்து போன பிரெயின் இல்லை, அடக்கம் பண்ண பாடி உயிரோட இளம்பு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால முன்னால் பண்ணதை விட ஃபுல் ஸ்விங்கில் அவர் ட்ரீட்மெண்ட்டு அவருடைய ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கார். அதன் பிறகு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுக்கு முன்னாடி டாக்டர் ரூத்து அவர் ஒய்ஃபுக்கு, அண்ணன் உயிர் வந்துருச்சு, ஆனால் அந்த பிரெயின் செத்து போச்சுன்னாங்க, இல்லை ஒருவேளை அவர் படித்த மெடிசின் எதுவும் மறந்துருக்கா தெரியல, இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன செக் பண்ணுவேன் சொல்லிவிட்டு கீழே சொல்லிவிட்டு அடுத்த நாள் விசிட்டு போகும்போது நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் சைலண்டாக இருக்கணும், அவர் என்ன சொல்கிறாரு பார்க்க, என்ன சொல்ல முடியாது. அப்புறம் இந்த இதை எடுத்துகிட்டு கழுத்தில் ஹோல் போட்டு இங்கே சிம்பிளாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் பேச முடியாது. அப்புறம் பிசில் வச்சாங்க, அது வச்சு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அவரால் எழுத முடியுது, கையெல்லாம் உணர்வு வந்துருச்சு. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ் ஒன்று அட்மிட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன மெடிசின் கொடுக்கறது, என்ன மெடிசின் எழுதுறதுன்னு நம்ம அசிஸ்டன்ட் டாக்டர் தெரியலேன்னு கேட்குறாங்க. டாக்டர், இதுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அழகாக கையெடுத்து க்ளீனாக எழுதி இந்த மெடிசின் நான், அப்போ தான் இந்த டாக்டருக்கு நிம்மதி வந்தது, படித்த எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மகிமையா ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டிருக்க அந்த ஆண்டவர் இன்னைக்கு உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது நடந்து எப்படி ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லை பிரதர், 2017 பாருங்கள், நான் கூட வருஷத்தை மறந்துட்டேன், அண்ணன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கேன். 2017 20-22 5 வருஷம் ஆகிறது கர்த்தருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மெடிசின் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் இயற்கையாக இயல்பாக நல்ல ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு 50-100 OP பார்ப்பார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை தடகாத்திரமாக வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உன்னுடைய எல்லா வியாதிகளை நீக்கி ஆயுசை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சகல வியாதார் நம்பிவா, 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 பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா, அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தே, அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. முதலாவது உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். இரண்டாவது உன் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். மூன்றாவது உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறார். நான்காவதாக கடைசியாக, இன்றிலிருந்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. ஏசையா 31:5 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். ஏசையா 31:5, ஏசையா 31:5 எடுத்து வாசிப்போமா. பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார், ஆதரவாயிருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார், அவர் கடந்து வந்து அவர்களை விடுவிப்பார். சிஸ்டர் மைக்கேல் இன்னொரு வாட்டி வாசிங்க.
பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி என்ன பாருங்க, அவர் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் மீது அவர் கடந்து வந்து எப்படி வருவாராம், பறந்து காக்கிற பட்சியை போல சரியான நேரத்தில் வந்து நிற்பார். கால தாமதமாக எல்லாம் வரமாட்டார். ஆமேன். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மீது அவர் வந்து ஆதரவாயிருந்து அவர்களை காத்து அவர்களை தப்ப பண்ணுவார். இந்த எசேக்கியாவுக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தது அசீரியா ராஜான்னு ஒருத்தன். அவனுக்கு லைஃப்பில் உள்ள நிம்மதியை கெடுத்தது அவன் தான். அடிக்கடி இவனுக்கு குடைச்சல் கொடுக்க யுத்தம் பண்ண வந்துடுவான். ஸோ இப்போ ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு, இவ்வளவு நாள் டென்ஷன்லேயே அலைஞ்ச இந்த எசேக், இந்த அசீரியா ராஜா எப்போ வருவான்னு அவனை குறித்து ஒரு மைண்டு வாங்கிட்ட ஓடிட்டே இருந்து எப்பவுமே டென்ஷன், இவனை நினைச்சே துக்கத்தோட உன் லைஃப் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் உன் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால் நான் இப்போ கூட்டி கொடுத்துருக்கிற மீதி 15 வருஷமும் நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த அசீரியன் என் வாழ்க்கையில் இனி எழும்புவதில்லை. ஆமேன். சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த நகரத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு உங்கள் மைண்டை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணது எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் இனி எழும்ப விட மாட்டேன்னு சொல்கிறாரு. உன் நிம்மதியை பறித்த ஜனங்கள், உன் நிம்மதியை பறித்த சம்பவங்கள், அதே நினச்சி டென்ஷனில் உட்காந்துட்ருப்போம். எப்போ இது வருமோ தெரியாது, எப்போ இந்த கடங்காரம் வருமானோ, எப்போ ரோட்டில் நின்று கத்துவானோ தெரியாதோ, ஐயோ இவன் வந்துட்டான்னா அவ்வளோதான் மானமெல்லாம் போகும்படி பேசுவானேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை நினச்சி, ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி, இது அடிக்கடி என் வாழ்க்கையில் வந்து புயல் காற்று வீசுகிற மாதிரி வீசி என் நிம்மதியே கெடுத்து கொண்டிருக்கிறது என்று எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, இப்போ ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியாக இசைக்கா வச்சார், இதுக்கு மேல நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம்ப்பா, இவன் இனி உன் லைஃப்ல எழும்பவும் மாட்டான், கொத்தளம் கட்டுவதும் இல்லை, உனக்கு விரோதமாய் வருவதும் இல்லை என்று ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். எந்த காரியம் அடிக்கடி உங்களை சோர்வுக்கு நேராய் நடத்தினது, அடிக்கடி உங்களை டிப்ரெஷனுக்கு நேராக கொண்டு போன சம்பவம் என்ன, காரியம் என்ன, பிரச்சனை என்ன, மனுஷன் யார், அது எல்லாரும் இன்றைக்கி அப்படி ஒரே அமுக்க அமைக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அது எப்படியோ வந்தான், கடைசி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான்னுவாங்க. இனி அந்த பிரச்சனை அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம், அட்ரஸே அதுக்கு தெரியாது. ஆண்டவர் உன் அட்ரஸை கொடுக்கவே மாட்டார், உன் இடத்தையே காட்ட மாட்டார், நீ சந்தோஷமாக சமாதானமாக நீ வாழலாம். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த விசேஷித்த ஜப கூடுகை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வானத்தின் வாசல் ஜப மண்டபத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆமேன். இந்த வார்த்தைகளை பேசுவது மனுஷன் அல்ல, என் இயேசுவே இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பேசியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நேத்தைக்கு வரைக்கும் எழும்பின அசீரியன், அப்பப்போ உனக்கு தொல்லை கொடுத்தவன், தொல்லை கொடுத்த வியாதி, தொல்லை கொடுத்த ஏதோ ஒரு பிரச்சனை, தொல்லை கொடுத்த கடங்கார என்னை தேடியும் காண மாட்டீங்க. இன்னைக்கு கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது நீங்கள் காண்பதில்லை. ஆமேன். அப்படி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு மேலே இன்னிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க. உங்களையும் அவரையும் இனி பிரிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை அப்படியே அவரை சுமந்துட்டு தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தை ஆண்டவர் அலங்கரிச்சிட்டார். ஃபஸ்ட்டு செக்ஷனில் அண்ணன் மூலமாக அலங்கரித்து அழகாக அவங்க இருதயத்தை ஓப்பன் பண்ணி அண்ணன் சொல்லிட்டார்ல, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், நீ கதவை திறந்ததுனால நான் உட்கார்ந்தாச்சு, இப்போ நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டிகள். ஆமேன். ஆமாம். அந்த கழுதை குட்டிக்கு கம்பள விரிப்பு மரியாதை எல்லாம் கிடச்சிது. இனி யாரெல்லாம் உங்களை அவமானமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னிலையில் நீங்கள் தலை நிமிந்து நிற்பீங்க. ஆமேன். ஆமாம். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குறைஞ்சி நின்றீங்களோ அதே இடத்துல உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இனி உங்களுக்கு அவங்களே கம்பள விரிப்பு போடுவாங்க. ஹல்லேலூயா.
ஆமா, நீங்க எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகளை பொழுது கட்டப்பட்ட கழுதைகளாய் வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகளாய் மாற்றி இது எனக்கு வேண்டும் என்று இனி இன்னைக்கு பிறகு உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நீங்கள் இயேசுக்கு வேணும் சொல்லுங்கள். இயேசுக்கு வேணும், நான் இயேசுக்கு வேணும், இயேசுக்காக வாழணும், அதுக்காகவே எனக்கு இன்னும் உயிர் வேணும், அதுக்காகவே இன்னும் எனக்கு ஆயுசு வேணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தை இல்லை நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவீர், என்னே செமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வீர், எனது ஏசுவை அகல ஆள உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் ஈரோளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பயனுன்னை காக்க வல்லோ பரத்திலே பரனுன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும்பொழுது துன்பங்கள் துக்கங்கள் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது எங்களுக்கு ஒத்த ஆசை தருகிற பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்களிடத்தில் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே. என் பிள்ளைகளுக்கு ஜெயம் தாரும், என் பிள்ளைகளுக்கு சுகம் தாரும், என் பிள்ளைகள் தோற்று போன நாட்களுக்கு முடிவு வரட்டும் சுவாமி. என் பிள்ளைகளை நீ வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது, ஊழியத்தில் தோற்று போகக்கூடாது, படிப்பில் தோற்று போகக்கூடாது, தொழிலில் தோற்று போகக்கூடாது. நீ ஜெயமெடுத்த ஜெகோவாரிசி அந்த ஜெகோவாரிசி அந்த அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். பரத்திலிருந்து ஜெயம் வரணும் என் பிள்ளைகள் நம்பிக்கையோட பாடினாங்களே. என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஜெயத்தின் அபிஷேகம், இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் அபிஷேகம், என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு வெற்றியின் அபிஷேகம். என் பிள்ளைகள் மேலே நீ இறங்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு சுகம் வரட்டும், பரத்திலிருந்து என் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், பரத்திலிருந்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும், பரத்திலிருந்து இறங்கி என் பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவு தாரும். அநேக காரியங்கள் என் பிள்ளைகள் ஜெபிச்சு ஜெபிச்சு
கிடைக்காம என் பிள்ளைங்க சோர்ந்து போயிட்டாங்கப்பா. இதுக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேல எனக்கு பிள்ளை போடுறதுக்குள்ள வயசு தாண்டிருச்சு. இதுக்கு மேல எனக்கு நடக்க கல்யாண வயசு தாண்டிருச்சு. அரசாங்க வேலைக்கு ஏஜ்மான் ஆயிடுச்சு. கடிரோட நிக்கிறாங்கப்பா. தகுதி படுத்துகிற தேவனே, செத்து போன அந்த சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தவரே, என் பிள்ளைகளுடைய கற்பங்களை இன்றைக்கு நீர் உயிர்ப்பிப்பீராக. வாழ்விழந்த ரூத்திற்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்வீராக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை வாழ்ந்திருக்க செய்வீராக. தகுதி இல்லாத பிள்ளைகளுக்கு, ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு கிரேஸ் ஏஜ் ஆண்டவர் கூட்டி கொடுத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்து அரசாங்க உத்தியோகத்தில் என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. என் வியாபார ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டதே. இந்த லாக்டவுன்ல நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே. எல்லா சொத்தையும் வித்து கடன் அடைச்சு கடன் அடைக்க முடியலையே. யார் என் கடன் அடைப்பா? நடுக்கடல்ல தத்தளிக்கிறது மாதிரி நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறது. என் சொத்தெல்லாம் தாச்சு கடன் அடையலையே. ஆண்டவரே, தத்தளிச்சிட்டு இருக்கிற என்ன வழியே கொண்டு வருவீரா? கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளை போல கடனிலே தத்தளிச்சு கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், கடன் பிரச்சனையில தத்தளிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு சிறப்பு ஏற்பாடை செய்யும். வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் இடத்தில் இருக்கிறது. என் பிள்ளைங்க ஞானம் இல்லாம கடன் வாங்கி மாட்டிக்கிட்டாங்கப்பா. மேல் மனம் இறங்கும். ஏதாவது ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி கரை சேர்த்திருக்க ஆண்டவரே. கடனில் இருந்து என் பிள்ளைகளை கரை சேர்த்திருக்க ஆண்டவரே. அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற என் ஆண்டவனே என் பிள்ளைகளை கரை சேர்ப்பீரான். கடனாளிகள் கண்கள்ல தயவு கிடைக்க, எனக்கு வட்டி வேண்டாமான்னு அவங்க சொல்லட்டும். இல்லைன்னா நீ பணம் தர வேண்டாமான்னு சொல்லட்டும். நீ கிடைக்கும் போது குடும்பம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க சொல்லட்டப்பா. ஒரு மனுஷனுடைய இதயத்தில நீர் தான் பேசப்படும். கடன் நிமித்தம் தற்கொலைக்கு செய்யலாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்கு நிக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ காலத்துக்கு முன்ன சாகக்கூடாது என்பதற்காக 33.5 வயதிலே வாழ வேண்டிய வயதிலே என்னை நான் உனக்கு சீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன். நீ ஏன் சாக வேண்டும்? உன்ன கரை சேப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறான், நடுக்கடல்ல கடந்த மீனுக்கு வயத்துல சாவுற விளிம்புல கடந்த அந்த மனுஷனை தப்பு வச்சு கரை சேர்த்த ஆண்டவர் உன்னை கரை சேர்த்துட்ட மகளை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. எதுல எல்லாம் மீள முடியல, எதுல இருந்தெல்லாம் கரை சேர முடியலையோ எல்லாவற்றில் இந்த கரை சேர்த்த ஆண்டவருக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் எல்லாம் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் ஆதரவாயிரும். எல்லாரையும் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் இவர்கள் குடும்பத்திலே நிலை நிற்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.